ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாளில் எல்லா நாட்களுக்குமே இனிக்க மணக்க சுவைக்க சந்தோஷம் பொங்கி பெருகட்டும்னு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். முதன் முறையாக நான் தமிழை கற்றுக்கிட்டு எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பித்தப்ப எங்கள் அப்பா வந்து எனக்கு அம்பிளி மாமா, சித்திரக்கதைகள் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அதில் இருக்க கதைகளை எழுத்துக்கூட்டி வாசிக்க சொல்லுவாங்க. அடுத்தடுத்து அந்த கதைகளில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்திலேயே அப்படி திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பித்து அங்கே தொடங்கினது தான் எனக்கு இந்த படிக்கிற ஆர்வம். இதே பாட புஸ்தகத்தை கையில் கொடுத்து படி படி அப்படின்னு கம்பல் பண்ணியிருந்தா ஒரு வேளை இந்த அளவுக்கு படிக்கிற ஆர்வம் வந்து இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதே டெக்னிக்கை தான் நான் குக்கிங்க்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபன் வேலை, எதை தெரிஞ்சுக்கணும், என்னென்ன அவசியம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும், செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு வரும். ஓகே, நம்மளுடைய பழைய காலத்தில், நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து இதை இந்த மாதிரி விறகு அடுப்பு தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? விறகு அடுப்புங்க, விறகு அப்படின்னா என்னது, இந்த காஞ்ச மரம் எல்லாம் இருக்குல்ல, காஞ்ச ஸ்டிக்ஸ், வுட் ஸ்டிக்ஸ், அதை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? அடுப்பு எரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறோம். இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருக்குல்ல, இதுதான் வந்து அம்மா குக் பண்ணுறதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது, குக் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணும்போது, அது நல்ல திக் பேஸோட நல்ல கனமான பாத்திரமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா தக்கையாக இருக்கு இல்லையா, மெல்லிசா. இதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ண குக் பண்ணக்கூடாது, ஏன்னா உடனே வந்து ஃபுட்டை வந்து அடி பிடிச்சிரும். ஸோ பாத்திரம் வந்து நல்ல குவாலிட்டியானதா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதை வந்து இப்ப இந்த மாதிரி கைப்பிடி இல்லாத பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சு அடுப்புல வச்சு சமைக்கும் போது ஏதாவது இப்ப இந்த மாதிரி கிண்டும் போதோ இல்ல பிடிச்சு இறக்கும் போதோ அப்படியே டைரக்டா கை வச்சிடக்கூடாது. ஏதாவது துணியை பிடிச்சு இல்லைன்னா இடுக்கிய பிடிச்சு ஹோல்ட் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா பாத்திரம் முழுக்க சூடு பரவி இருக்கும். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு அப்புறம் காப்பர் பாத்திரம். இதுதான் காப்பர் பாத்திரம். ஆக்சுவலா இந்த காப்பர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. காப்பர் இருக்க பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிடும், நம்ம பாடியில இம்யூனிட்டி பவரையும் அதிகமாக்கிடும். சோ காப்பர் பாத்திரத்துல தண்ணி வச்சு குடிக்கிறது நல்லது. ஆனா காப்பர் பாத்திரத்தை டைரக்டா அடுப்புல வச்சு, இது காப்பர் பாத்திரம் தானே, இதை டைரக்டா அடுப்புல வச்சு நம்ம சமைக்க முடியாது. ஏன்னா டைரக்டா சூடாகுது இல்லையா, ஹை டெம்பரேச்சர்ல சூடாகும் போது இதுல இருக்க இந்த காப்பர் வந்து நம்ம சமைக்கிற ஃபுட்டோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும், அது நமக்கு நல்லது இல்ல உடம்புக்கு. சோ அதனால டைரக்டா காப்பர் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி சமைக்க கூடாது. ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது காப்பர் பாத்திரம் தான், இந்த காப்பர் பாத்திரத்துல உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ எதுக்காக இப்படி கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, டைரக்டா காப்பர் வந்து சூடாக கூடாது ஹை டெம்பரேச்சர்லங்கிறதுனால. சோ இதை வந்து நம்ம வச்சு குக் பண்ணலாம், என்னது அடுப்புல வச்சு சமைக்கலாம், சரியா? சோ இது வந்து பித்தளை பாத்திரம், இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதுலயும் சமைச்சு சாப்பிடலாம், நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாம் வந்து கெடாம அப்படியே கிடைக்கும் நமக்கு. ஆனா இதையும் டைரக்டா அடுப்புல வச்சு ஹை டெம்பரேச்சர்ல குக் பண்ணக்கூடாது, சேம் காப்பர் இது இதுலயும் கலந்துருக்கு. அதனால குக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த பித்தளை பாத்திரத்துல இது வந்து பித்தளை பாத்திரம் தான், இதுல வந்து டின், அதாவது ஈயம் பூசி வச்சிருப்பாங்க, ஈயம்னு ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. சோ இப்படி இருந்தா நம்ம வந்து டைரக்டா அடுப்புல வச்சு குக் பண்ணலாம், ஏன்னா அதுல கோட்டிங் இருக்கு இல்லையா. அடுத்தது இது வந்து வெங்கல பாத்திரம், இந்த வெங்கல பாத்திரத்தை வந்து டைரக்டா வச்சு சமைக்கலாம் அடுப்புல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த கோட்டிங் இருக்கணும் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா இதுல ஆல்ரெடி இது வந்து செய்யும் போதே ஆல்ரெடி டின் கலந்துதான் செஞ்சிருப்பாங்க, அதனால இதுல எந்த கோட்டிங்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம டைரக்டா நம்ம இதை அடுப்புல வச்சு சமைக்கலாம். ஆனா இதை சமைச்சதுக்கு அப்புறம் ஃபுட்டை எடுத்து இமீடியட்டா வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும், இல்லைன்னா தான் ஃபுட்ல ரியாக்ட் ஆகும், சரியா? அயன்ல சமைச்சு சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனா ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும், பயங்கர சூடா இருக்கும், அதாவது ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பழுக்க காய்ச்சின இரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சூடு ஜாஸ்தி இருக்கும், நம்ம துணியை பிடிச்சு இறக்கினாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை ஹேண்டில் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் இதுல சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் வந்து ஆயில் கோட் பண்ணி வைக்கணும், ஏன்னா இரும்பு பாத்திரத்துல வந்து துரு பிடிக்கும், ரஸ்ட் வரும். அப்படி ரெஸ்ட் வந்த பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறது நல்லது கிடையாது. அதனால இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
சமைச்சு முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு ஆயில கோட் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஓகே. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை தவிர இந்த பித்தளை பாத்திரம், இந்த காப்பர் பாத்திரம், இந்த வெங்கல பாத்திரம், இந்த இரும்பு பாத்திரம், இது எல்லாத்துக்கும் பேசிக்கா ஒரு ரூல் என்னன்னா, இது எல்லாத்துலயும் புளி சேர்த்து சமைக்க கூடாது. அதாவது புளிப்பான ஃபுட் எதையும் சமைக்க கூடாது, ஏன்னா அது ரியாக்ட் பண்ணும். இப்ப எதெல்லாம் புளிப்பான ஃபுட் சொல்லு? லெமன் ரைஸ். லெமன், ஓகே. அப்புறம் வேற என்னெல்லாம் புளிக்கும்? புளி தெரியும்ல, புளி புளிக்கும். அப்புறம் வேற வேற என்னெல்லாம் இருக்கு? தக்காளி, டொமேட்டோ இருக்குல்ல, அதுலயும் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இதுல போட்டு சமைக்க கூடாது. அடுத்தது மண் பாத்திரம். இதுல வந்து சமைக்கும் போது எந்த சத்தும் குறையாம நமக்கு அப்படியே கிடைக்கும். அதோட வந்து இதுல வந்து புளிப்பு, காரம், இனிப்புன்னு எந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்டையும் நம்ம இதுல பண்ண முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, சரியா? ஆனா இதுல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மத்த மெட்டல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பட்டு பட்டுலாம் போட்டு இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பட்டுன்னு உடஞ்சிடும். ஓகேவா? ஓகே. இப்ப மண் பாத்திரத்துல எப்படி குக் பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லித்தரேன். இது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தட்டி பார்த்து இப்படி வாங்கணும். வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்றதுக்காக நல்லா தட்டி பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் இப்படி வாட்டர் ஃபில் பண்ணி வச்சோம்னா, ஃபில் பண்ணி வச்சு செக் பண்ணணும். இப்படி வாட்டர் ஃபில் பண்ணி வச்சு செக் பண்ணணும். ஆக்சுவலா இதுல வந்து லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இப்படி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லீக்கேஜ் ஆகல இல்லையா? ஸோ இந்த நல்ல பாத்திரம் தான் சமைக்கிறதுக்கு, தோதான பாத்திரம் தான். ஸோ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக ஒன் ஃபுல் டே வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தை ஒன் ஃபுல் டே வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே வச்சு உடனே சமைச்சிட முடியாது. ஸோ இதில் லீக்கேஜ் ஆகுதான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஒன் ஃபுல் டே. இதுக்கப்புறம் இந்த ரைஸ் வாட்டரில் சோக் பண்ணி வைப்பேன். அது வந்து நான் உனக்கு ரைஸ் சோக் பண்ணும்போது நான் அதை காட்டுறேன், சரியா? இந்த மண்பானையில் தான் நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். இதில் வந்து அம்மா வந்து விபூதி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் கட்டி வச்சிருக்கேன். ஆக்சுவலா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங்ல வந்து என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, அரிசி இருக்கு பத்தியா, அரிசி, பால், உப்பு, மஞ்சள், இதெல்லாம் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்தோட சிம்பிளா சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுல நல்லது கொடுக்கும் அப்படின்னு. மண் பாத்திரத்தை இப்ப சமைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம். அதை வந்து டைரக்டா அப்படியே அடுப்புல வச்சு வெறும் பாத்திரத்தை காய விடக்கூடாது. சோ இப்ப தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கும். போதும். இப்ப இதை அடுப்புல எடுத்து வைக்கணும். இப்ப அது இப்ப வந்து குக் பண்றதுக்கு முன்னாடின்றதுனால நீ வெறும் கையில பிடிக்கிற. குக் பண்ணிட்டு எடுத்து வைக்கும் போது நான் என்ன சொல்லிருக்கேன்? கிளாத் வச்சு. ஓகே, இதுல தண்ணி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணி கொதிக்கட்டும். இப்ப நம்ம வந்து அரிசியையும் பருப்பையும் தயார் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து அளவைப்படி. இது வந்து அம்மா கிட்ட ரெண்டு இருக்கு, ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது. ஆக்சுவலா நம்ம சமைக்கிறதுக்காக எடுத்திருக்க பாத்திரம் வந்து சின்னது தானே. ஸோ நம்ம வந்து இந்த சின்ன மெஷரிங் கப், அதாவது இந்த படியை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஈஸியா இதுல இருக்க லைன்ஸை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் வந்து 8 லைன்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து குவார்ட்டர், 4 லைன்ஸ் வரைக்கும் ஃபில் பண்றது வந்து ஹாஃப், இந்த 6 லைன்ஸ் வரைக்கும் ஃபில் பண்றது 3/4, ஃபுல்லா 8 லைன்ஸ் வரைக்கும்னா ஃபுல். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ரைஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம்? ஹாஃப் எடுத்துக்கோ, அதாவது 4 லைன்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோ. இப்ப 4 லைன்ஸ் வரைக்கும் நீ வந்து ஃபில் பண்ணிருக்க, ஹாஃப் குவாண்டிட்டி எடுத்துருக்க இது இந்த படியில. ஸோ இதை பாத்திரத்துல போட்டுக்கோ. தண்ணியை ரைஸ்ல போட்டு வாஷ் பண்ணணும். பாக்கெட்ல தானே நம்ம அரிசி வாங்குறோம், சோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளீனா தான் இருக்கும். அந்த மாதிரி கல், நெல் அதெல்லாம் இருக்காது. ஆனாலும் நல்லா 3 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும். இந்த நீ வாஷ் பண்றல அந்த வாட்டரை வந்து கீழே ஊத்தி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து எந்த மண் பாத்திரத்தை கழுவ போறோமோ அதுல ஊத்தி சோக் பண்ணலாம். ஓகே,
நம்ம வந்து பாசிப்பயிர் எடுத்திருக்கோம். இத நீ எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும்னா, ரைஸ் வந்து 4 லைன்ஸ் வரைக்கும் எடுத்த இல்லையா, ஹாஃப் இந்த படியில. சோ இப்ப 2 லைன்ஸ் வரைக்கும் குவார்டர் சைஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து அடுப்புல இரும்பு பாத்திரம் வச்சிருக்கோம். இதுல நீ வந்து பருப்பு இருக்குல்ல, எடுத்திருக்க பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணணும். இதுவே ஃப்ரை ஆயிக்குமா? ஆமா, ஃபுல்லா போட்டுரு. யா, கேர்ஃபுல்லாக துணியை பிடிச்சி இறக்கி வச்சிடலாம். குட். ஓகே, இப்போ வறுத்து வச்சிருக்க இந்த பருப்பு இருக்குல்ல, இதை நம்ம வேற ஒரு பிளேட்டு மாற்றிடலாம். மாற்றிட்டு மறுபடியும் தவாவை நான் அடுப்பில் வைக்கிறேன். இது எதுக்குன்னா, இப்போ நான் இதில் நெய் போட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசியை பானையில் போடுவோம். பொங்கலுக்கு வந்து நம்ம நிறைய கீ ஆட் பண்ணுவோம். இது வந்து ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் கேஷ்நட். ஃபர்ஸ்ட் இதை போடக்கூடாது, ஏன்னா அது சீக்கிரமா குக் ஆயிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி போடுறோம். கை வச்சு போடலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நீ வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது எதுக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணுறோன்னா, மற்ற மெட்டல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணோன்னா கையை சுட்டுடும். ஓ, ஏன்னா அதுவும் ஹீட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு வுட் வந்து சேஃபு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாத்திரத்துலேயும் ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குல்ல, தண்ணி கூடவே வந்து கொதிக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலான்ட்டு. ஓகேவா? இப்போ அரைவாசி, இந்த பாத்திரத்தில் அரைவாசிக்கு தண்ணி வச்சுருக்கோம் நம்ம, அது சூடாகிட்டு இருக்கு. அது கூட இந்த 1 கிளாஸ் மில்கை நீ வந்து ஆட் பண்ண போகிற. மண் பாத்திரத்துக்கும் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க, ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோ. ஏன்னா இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம போடும்போது தெரிக்கும். ஸோ அதனால கவனமாக போடணும். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு இல்லையா. குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வெல்லத்தை ஆட் பண்ணோம்னா இது வேகாது. என்னது வேகாது? அரிசி. ஆமா, வேகாது. ஸோ அது நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறம். இப்போ நான் இதை எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கோமோ அதே குவான்டிட்டி எடுத்திருக்கேன் சரியா. இப்போ நீ இதை வந்து ஆட் பண்ணிடு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து லைட்டா ஒரே ஒரு பிஞ்ச் கூட தேவையில்ல. இதை விடவும் குறைவா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ஸ்வீட்னஸை வந்து ஸ்வீட்னஸை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால நம்ம வந்து லைட்டா சால்ட். ஓகே ஓகே. பொங்கல் கூட
பொங்கல் ரெடி. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கீயை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல மெயில முந்திரி திராட்சை, அதையும் ஆட் பண்ணிக்கணும். தனியாகவே பண்ணிடுவல்ல? மேபி. ஓகே, இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரிஞ்சதுல்ல? ம், ஓகே. ம், எல்லா நலமும் வளமும் பொங்கி பெருகி தித்திக்கட்டும்னு மறுபடியும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இப்போ